இன்னைக்கு ஓட்ஸ் தோசை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டவரா ஓட்ஸ் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து அரிசி பொடி ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது எங்கிட்ட அரிசி பொடிக்கு பதில் நான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த அரைச்சதை ஒரு கரண்டி விட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ரவை போட்டுக்கலாம். ரவை வந்து இது இப்போ கையளவு தான், இப்படி போட்டுக்கிறோம் ரவையை. கொஞ்சம் வந்து கோதுமை மாவும் போட்டுக்கலாம். இதில் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், குறுமுளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருகப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம். இதை வந்து நல்லா தண்ணியை விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா ரவா தோசை மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா அப்படி தண்ணியை விட்டுன்ட்டு நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இது வந்து ராத்திரியே கரைச்சி வச்சுட்டு காலம்பரம் உண்டாக்கலாம், இல்லை அப்பப்போ கரைச்சி உண்டாக்கினாலும் ஓட்ஸ் தோசை ரொம்ப நல்லா இருக்கும். ரவா தோசை மாதிரி நம்ம நம்ம அப்படி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். ரவா தோசை மாதிரி ஊற்றி காட்டும் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கிறது நல்ல கிறிஸ்பியாக வரும். திருப்பி போடுறேன். நல்லா தோசை வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. ஓட்ஸ் தோசை ரெடி. ஓட்ஸ் போட்டுக்கணும், அரிசி மாவு போட்டுக்கணும், அப்புறம் கொஞ்சம் ரவை, கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கிறது, எல்லாத்தையும் அதை போட்டுக்கிறது. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குறுமிளகு, ஜீரகம் போட்டுட்டு இப்படி பண்ணினா நல்ல தோசை வரும். அரிசி எடுக்காத வாழ்க்கை இந்த ஓட்ஸ் தோசை ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பாரும் ரெடி. ஓட்ஸ் தோசை அண்ட் சாம்பார், இதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். சட்னி நல்லா இருக்கும், டொமேட்டோ சட்னி நல்லா இருக்கும், வெங்காய சட்னி நல்லா இருக்கும். சுகர் பேஷண்ட் உள்ளவா அரிசி எடுக்கண்டாங்கிறதுனால இந்த ஓட்ஸ் தோசை ரொம்ப நல்லது.